भगवान परमात्म्याने आपल्याला हा सुंदर असा मनुष्य देह दिलेला आहे, आपल्याला हात दिले, पाय दिले, कान दिले, डोळे दिले, डोकं दिलं, नाक दिलं, आपल्याला तोंड दिलं, असे अनेक अवयव दिले आणि सुंदर अशा प्रकारचा हा मानव देह भगवंताने आपल्याला दिलेला आहे. पण या देहामध्ये अशी कल्पना करा की हृदयच दिलेलं नाही आपल्याला, तर काय उपयोग आहे? या देहामध्ये जर हृदय नसेल तर या देहाला काही किंमत राहील का? अजिबात नाही, राहूच शकत नाही. तसं हा जो विशाल असा वारकरी संप्रदाय आहे, या वारकरी संप्रदायामधून श्री ज्ञानोबा राय, श्री तुकोबा राय हे जर नसतील तर वारकरी संप्रदायाला काहीच किंमत राहत नाही. म्हणून ज्ञानोबा राय, श्री तुकोबा राय हे वारकरी संप्रदायाचे आणि पर्यायाने सर्व वारकऱ्यांचे प्राण आहेत, सर्व वारकऱ्यांचे हृदय आहे. இந்த பாப புண்ணியங்கள்லேருந்து அவள் வெளியிட்டா, சாமியை பார்த்தா இவ்வளோ புண்ணியம், அதை பார்த்தா அதில் கிடையாது. புண்ணியத்துக்காக வேண்டியும் போகலை, பாப மந்திரமேங்கிறதுக்காண்டியும் போகலை, தன்னுடைய சந்தோஷத்துக்கு, தன்னுடைய திருப்திக்கு, சாதுக்களுடைய போதனைகளை அனுபவிக்கிறதுக்கு, மாவுளியை தரிசனம் பண்ணுறதுக்கு, அத்தனை சாதுக்களையும் பார்க்கறதுக்கு, உண்மையான பிரேமையை அனுபவிக்க, அந்த உண்மையான பிரேமையை அங்கே தான் அனுபவிக்க முடியும். For these Varkaris, Jnanoba and Tukaram are their eyes and Vitthal Bhakti is their only possession. They do bhakti for the sake of doing bhakti and expect nothing else in return. Various private organizations, individuals, and the Maharashtra government offer immeasurable facilities during the vari so that varkaris can indulge in the yatra without the need to worry about their day-to-day needs. Services like food and water are available throughout and tent facilities are laid at every intermediate destination. Mobile toilets are made available for lakhs of varkaris to maintain cleanliness. வாழ்க்கை வாழறதுக்கு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் வாழ்க்கை சந்தோஷமாக மாறணும்னா அதை கண்டென்ட்மெண்ட் வேணும், திருப்தியாக இருக்கணும், கிடைச்சதில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கணும். எது கிடைச்சாலும் ஆனந்தம், ஒரு கிழிச்சு சட்டை போட்டாலும் ரொம்ப ஆனந்தமாக போட்டுட்டானா நீ தான் மகாராஜா. ஒரு சைக்கிளில் வந்தாலும் நீ ரொம்ப ஆனந்தமாக அந்த சைக்கிள் ரைட் பண்ணியானா நீ தான் மகாராஜா. காரில் வந்தாலும் கவலையோடு வந்தால் அவன் தரித்திரன், சைக்கிளில் சந்தோஷமாக போகிறான் வந்தால் மகாராஜா. இந்த ஒரு ஆட்டிடியூடு, இந்த ஒரு விஷயத்தை நீ வார்க்கரி யாத்திரை நம்ம எல்லாருமே பார்க்கலாம். Medical facilities and treatments are provided free of cost to all varkaris throughout the yatra. Ambulance and fire services are always available on standby in case of any unforeseen circumstances. During the reign of Chhatrapati Shivaji Maharaj, soldiers were deployed to ensure that varkaris are not harmed or face inconvenience of any sort during the yatra. The state police forces are responsible for the same now. जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि. ஹைபத் பாபா பத்தி சொன்னேன், அந்த ஹைபத் பாபா தான் இந்த வாரகர் யாத்திரை ஆரம்பிச்சாருன்னு. அந்த ஹைபத் பாபா முதல்ல இந்த பாதுகைய பால்கி வரும்பொழுது
அந்த ஞானசம் மகாராஜுக்குன்னு ஒரு குதிரையை கொடுத்தார். யாருன்னா ஷிதோலே அப்படிங்கிறவர், கர்நாடகாவிலேருந்து பெரிய ஜமீன்தார். அவர் ரெண்டு குதிரை மாவுலிக்கா வேண்டி கொடுத்தார். அந்த குதிரைக்கு மேலே மாவுலி பாதுகை வரதா மாதிரி, ஒன்று குதிரை மேலே மாவுலி வரா மாதிரி, இன்னொரு குதிரை மாவுலிக்கு இந்த கொடியை பிடிச்சிட்டு பின்னாடி ஒருத்தர் பாதுகாவலராக போகிறதுக்காக வேண்டி ரெண்டு குதிரை கொடுத்தார். இன்றைக்கும் அந்த குடும்பத்துக்கார அந்த குதிரையை அனுப்புவார். எந்த குதிரை மாவுலிக்கா வேண்டி கொடுத்தார்களோ அந்த குதிரை மேலே யாரும் அந்த குதிரை சாகர பரியந்தம் ஏறமாட்டார்கள். ஏன்னா அது மாவுலியோட ஞானேஸ்வர மகாராஜுடைய குதிரைங்கிறனால. அப்படி இன்றைக்கும் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் அந்த குதிரையை கொடுப்பார்கள். அதே மாதிரி அந்த ஹைபத் பாபா மகாராஜுக்கு பஜன் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது வாஸ்கர் மகாராஜ். வாஸ்கர் மகாராஜ் தன்னுடைய சிஷ்யாலோடு சேர்ந்து வாரக்கரை யாத்திரை ஹைபத் பாபா கூட பண்ணினார். வாஸ்கர் மகாராஜும் தேஹுகர், தேஹுகருங்கிறது துக்கார மகாராஜுடைய பரம்பரையாக சேர்ந்தவர்கள், அவருடைய சிஷ்யர்கள், அவர்களும் பஜனை பண்ணினார்கள். அதனால் இவா ரெண்டு பேருக்கும் இன்றைக்கும் திண்டியில் பெரிய ஒரு பிராதானியம் உண்டு. வாஸ்கர் மகாராஜ் தான் கொடி கொண்டு போவார்கள் ஞானேஸ்வர மகாராஜுக்காக வேண்டி. அது பெரிய கொடி, தனி கொடியாக இருக்கும். மாதிரி டெய்லி ஒவ்வொரு வருஷமும் இந்த குதிரை வந்துடும். அந்த குதிரை ஷிதோலே அப்படிங்கிற அந்த பரம்பரைக்காராக கொடுப்பா. கர்நாடகத்திலேருந்து அந்த குதிரை வர. இப்படியாக மாவுலுடைய திண்டி முதல்ல தண்டோரா படுறதுன்னு பேர். அது ஒரு மாட்டு வண்டி மாதிரி, வில்லு வண்டியில் ஒரு பறை வச்சுண்டு ஒருத்தர் டண்ட டக்குனு டண்ட டக்குன்னு அடிச்சுட்டே போவார். எதை காமிக்கிறதுனா, மாவுலி வரப்போகிறார், கிளம்பியாச்சு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லும். மாவுலி கிளம்பியாச்சுன்னு அந்த வண்டி போன உடனே எல்லாரும் ஓ தண்டோரா போயிடுதே, மாவுலி கிளம்பியாச்சு அப்படின்னு எல்லாரும் எந்த நின்றுடுவார். அப்புறம் அந்த தண்டோராவுக்கு பின்னாடியே குதிரை போகும். குதிரைக்கு பின்னாடி இருந்து திண்டி வர ஆரம்பிக்கும். அந்த குதிரைக்கு பின்னாடி நான் தான் 27வது நம்பர் திண்டி. முதல்ல 27 நுக்கும், 26, 25, 24, 23 இப்படி குறைஞ்சிட்டே போய் 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 ஒன்று முடிஞ்ச உடனே பால்கி, மாவுலியுடைய ரத்தம் வரும். அந்த ரத்தம் முடிஞ்சக்கப்புறம் திருப்பி 1, 2, 3, 4, 5 திண்டி ஏறிண்டே போகும். அது எத்தனை திண்டின்னு 2000 திண்டி இருக்கும். முதல்ல 27 திண்டி இருக்கும், அப்புறம் மாவுலி பாதுக்க முடிஞ்ச உடனே 2000 திண்டி. நம்ம எல்லாரும் அந்த திண்டியோட நம்மளோட திண்டி 30 நம்பர் திண்டி. இங்கேருந்து பார்த்தா மாவுலி பாதுக்க முன்னாடி தெரியும். அப்படி அவளோடையே போவோம். என்ன எப்படி போகிறோம், ஆதி சமாச்சாரம் பேசிட்டு இல்லை, அதுக்கு நாமாவளி இருக்கு. எதுனா இதுதான், ஞானோபா துக்காராம், 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 ஞானோபா துக்காராம். ஞானோபா துக்காராம், ஞானோபா துக்காராம், இதான் நாமாவளி. எத்தனை நாளைக்கு, இந்த 20 நாளைக்கும், எப்போ பண்டர்பூர் அடைகிற வரைக்கும் இதுவே நாமாவளி. இந்த நாமாவளிக்கு பின்னாடி ஒரு கதை உண்டு. பாண்டுரங்கனுக்கு நித்தியபடி கைங்கரியம் பண்ணுறவர்கள் அவளுக்குன்னு ஒரு பரம்பரை இருக்குது. அவளுக்கு படுவே பரம்பரை, படுவேன்னு பேர் அவளுக்கெல்லாம். பாண்டுரனுக்கு கைங்கரியம் பண்ணுற, இப்போ நம்ம சிதம்பரத்தில் எப்படி தீட்சிதர்கள் இருக்காளோ, அந்த நடராஜ பெருமாளுக்காக வேண்டிய அவ பூஜைக்காக வேண்டியே இங்கே வந்தார்களோ, அதுபோல் பாண்டங்க பூஜைக்காக வேண்டியே இவர்கள் வந்தவர்கள். பாண்டகனே அழைச்சின்னு வந்தார். முனிந்திரைஹி அப்படின்னு சொல்கிறார். மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யாவரம் புண்டரீகாய தாத்தும் முனிந்திரைஹி. யாரோடோ சேர்ந்து வந்தாராம். அது யாருன்னா, தனக்கு பூஜை பண்ணுறது படுவேயும் சேர்த்து அழைச்சின்னு வந்தாராம் பாண்டரங்கன். அதான் படுவே பரம்பரை. அதில் ஒரு பெரிய மகான் இருந்தார், அவர் பேர் பிரஹ்லாது படுவேன்னு பேர். பிரஹ்லாது படுவே, அவர் நித்தியமும் ரொம்ப ஸ்ரத்தையாக பாவத்தோடு பகவானுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவார். இன்றைக்கும்
பாண்டங்கனுக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு திருஷ்டி சுத்தி போடுவா. திருஷ்டி சுத்தி போட்டால் குழந்தை காமிக்குமா? உட்காரு, திருஷ்டி சுத்தி போடணும்னா குழந்தை ஒன்றும் காமிக்காது, அது அங்கே பார்க்கும் இங்கே பார்க்கும், எந்திருக்கும் உட்காரும். அதனால் அந்த பாவத்தினால இந்த படுவேனை செஞ்சார், இந்த குழந்தை காமிக்கவே மாட்டேங்கிறத சொல்லிவிட்டு இடது கையால் ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு அதில் வெண்ணெய் ஃபுல்லாக வச்சுருப்பார். இடது கையால் நேவத்தியம் பண்ணலாமா? ஆனால் அவர் செய்வார், இடது கையில் வெண்ணையை அவன் முகத்து நேர காட்டுவார். உடனே அவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பானா, அவனுக்கே தெரியாமல் இங்கே திருஷ்டி சுத்தி போட்டுவார். அப்படி பாவத்தோடு பூஜை பண்ணுவார், திருஷ்டி சுத்தி போட்டு அவனுக்கு அழகழகாக திலகம் இட்டு அவனுக்கு அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸு பண்ணி போட்டு ரொம்ப அனுபவிச்சு பண்ணுவார். எத்தா தேகே தத்தா தேவே, நமக்கு எப்படி பண்ணிப்போமோ அப்படி பகவானுக்கும் பண்ணணும். அப்படி அவர் ரொம்ப சத்தையாக உபாசனை பண்ணிட்டு இருந்தார் பாண்டங்கனை பிரஹ்லாத் படுவே. ஒரு நாளைக்கு அவர் சுவாமியை தூங்க வச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் காலையில் 4 மணிக்கெலாம் வந்து காக்கடாரத்தின பேர், காக்கடானா அந்த காட்டன் துணிக்கு காக்கடான்னு சொல்லுவோம், காட்டன் திரி, காட்டனுக்கு என்ன சொல்லுவோம் தமிழில், அந்த திரி, நூல் திரி, பிரித்திரி, நூல் திரிக்கு காட்டன் திரி சொல்லுவோம் இல்லையா, அந்த திரிக்கு காக்கடான பேர். அந்த பெரிய திரியாக பண்ணி வச்சுருப்பா, ஒரு பெரிய திரி பண்ணி வச்சுருப்பா, அந்த திரியை கொண்டே ஆரத்தி எடுப்பா, அதுக்கு பேர் காக்கடாரத்தின்னு பேர். அந்த காக்கடாரத்தி உற்சவம் திருப்பள்ளி எழுச்சின்னு நம்ம ஊரில் என்ன சொல்கிறோமோ அது போல் நடக்கும். அதுக்கு அபங்கங்கள்லாம் இருக்குது, அந்த அபங்கங்கள்லாம் பாடி அந்த ஆரத்தி எடுக்கணும் சுவாமிக்கு. அதுக்காக வேண்டி கதவை திறந்தார். கதவை திறந்து உள்ளே போனவுடனே என்னவோ சத்தம் கேட்கறது உள்ளே இருந்து. அவர் பதறி போனார், என்னன்னா நைட்டு யாரையோ உள்ளே உட்காந்து வச்சுட்டு நம்ம பூட்டிட்டோம் போல இருக்கே, ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்கறது, யாரோ பேசுகிறாளே, யார் பேசுகிறா தெரியலையே, யாரை உள்ளே விட்டு வந்தோம்னு தெரியலையே, ஏன்னா பிராகரங்கள்லாம் பார்க்குறார். கொஞ்சம் தள்ளி போனால் சவுண்டு கேட்க மாட்டேங்கிறது, கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் சவுண்டு கேட்குறது, பாண்டகன் சந்நிதி பக்கம்தான் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. ஓ, சந்நிதிக்குள்ளே இருக்கார் போல இருக்குன்னா, சந்நிதிக்குள்ளே வந்தார், சவுண்டு நன்னா கேட்குறது, எங்கேருந்து வருது தெரியல. அப்படியே சவுண்டு இருக்கிற இடமா அப்படியே முள்ள முள்ள போனார், கர்ப்பகிரகத்திலிருந்து சவுண்டு வருது, அந்த சப்தம் வருது. கர்ப்பகிரகத்துக்கு போனால் கொஞ்சம் சவுண்டு வருது, தவிர என்ன சொல்கிறாருன்னு புரியல, யாரும் இல்லை, எங்கேருந்து வருது தெரியல. அப்புறம் பார்த்தா பாண்டனுடைய சரீரத்திலேருந்தே அந்த சப்தம் வருது, அந்த விக்கிரக மூர்த்தத்திலேருந்தே அந்த சப்தம் வருது. எங்கேருந்து வருதுன்னு காதை கொண்டு வச்சு வச்சு கேட்குறார். அப்புறம் ஹிருதயஸ்தானத்தில் பக்ஷஸ்தலத்தில் காதை வச்சு கேட்டார். அப்போ தான் அந்த சப்தம் புரிஞ்சது, என்ன சப்தம்னா ஞானோபா துக்காரா, ஞானோபா துக்காரா. யார் சொல்கிறா? சாட்சாத் பாண்டுரங்கன் இந்த ரெண்டு சாதுக்களையும் ஸ்மரணம் பண்ணின்றிருக்கார். யாரு பகவான ஸ்மரணம் பண்ணுறாளோ பாகவதன்னு அர்த்தம், யாரை பகவான் ஸ்மரணம் பண்ணுறானோ அவன் பாகவதோத்தமன் அர்த்தம். அப்பேற்பட்ட பாகவதோத்தமனாக சந்த சிரேஷ்டர்களாக இந்த ஞானோபா துக்காராம், துக்காராம் மகாராஜும் ஞானேஸ்வர மகாராஜும் அப்பேற்பட்டவர்கள். அதனால இந்த நாமாவளி யாரு கொடுத்தது வார்க சம்பிரதாயத்துக்கு? சாக்ஷாத் பாண்டங்கனே கொடுத்தது. பாண்டகனுக்கு இந்த நாமா என்னைக்கு சொல்லிண்டே ஹிருதயத்தில் இருக்கிறனால வாரக்கரி யாத்திரை முழுக்கும் நாம் ஞானபா துக்காராம் செல்வோம். எங்க எல்லாரும் சேர்ந்து செல்வோம், ஞானோபா துக்காராம், 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 ஜெய ஜெய ஞானோபா துக்காராம், ஞானோ
இந்த ஞானபா துக்காராம் நாமாவளி மாத்திரமே, வேற எந்த நாமாவளியும் பெருசா கிடையாது. ஒரு அபங்கம் பாடணும், ஞானபா துக்காராம் சரணம். எத்தனை நாளைக்கு எத்தனை நாள் யாத்திரை பண்றோமோ அத்தனை நாளைக்கு. இதுதான் சகோதரத்துவம். நம்ம ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம் சகோதரத்துவத்தை. ஒருத்தருடைய சம்ஸ்காரத்தை இன்னொருத்தர் மதிச்சு நடக்கிறது, அவா சம்ஸ்காரத்தை இவா மதிச்சு நடக்கிறது, எது அவர்களுக்கு பிடிக்காதோ அவா இவா செய்யாமல் இருக்கிறது, இவர்களுக்கு எது பிடிக்காதோ அது அவா செய்யாமல் இருக்கிறது. ஒரு குடும்பத்தோட வாழ்வது தானே.